ஜெயசிரியில் என்ன நடக்க போகுது அடுத்தது வாங்க பிரமோலப்பா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜெஸ்ஸியை செக் பண்ண டாக்டர் அடுத்த செகண்டே ஜெஸ்ஸி உருவத்தில் இன்னொருத்தரை பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஷாக் ஆனாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எப்படியும் ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஷேர் பண்ணி ஒருவேளை நம்ம ரோஜா இருக்கிற லொக்கேஷன் நம்ம அர்ஜுன் சாருக்கு தெரிய வருமா? இப்போ நம்ம ஜெஸ்ஸி வந்து பயங்கர ஃபைட் பண்ணி இந்த ஷாமை அடித்து தூள் கிளப்பினாலும் தப்பிச்சு போன ஷாம் கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அணுக்கிட்டையும் ஜெயஸ்கிட்டையும் சொல்லி கண்டிப்பாக அர்ஜுன் கூட இருக்கிறது ரோஜா இல்லை வேற யாராவது அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸில் இறங்க போகிறாங்க. அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் நம்ம ரோஜாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அர்ஜுன் சார் மறுபடியும் அதே லொக்கேஷனுக்கு போக தான் போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வைத்தியருடைய மனைவியை ஹாஸ்பிட்டலில் பார்த்து என்னுடைய பொண்ணு மாசமாக இருக்காங்க செக்அப் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம ரோஜாவுடைய கண்களை பார்த்த ஞாபகத்தில் நம்ம அர்ஜுன் சார் இருக்காங்க. ஸோ ஒருவேளை இனி வர எபிசோடில் கண்டிப்பாக நம்ம ரோஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னாலும் மண்டை குழம்பி போன ஜேஎஸ்க்கும் அணுக்கும் சரியான நெத்தி அடி கொடுக்க தான் போகிறாங்க நம்ம சந்திரகாந்தா மேடம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜுன் சார் இந்த ஹாஸ்பிட்டலே சுற்றி சுற்றி வரும்போது நம்ம ரோஜாவும் ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே மயக்கம் வர மாதிரி ஸ்டேஜில் நடந்து வராங்க. ஒருவேளை மயக்கம் போட்டு விழும்போது நம்ம அர்ஜுன் சார் தாங்கி பிடிக்க போகிறாரா? என்னெல்லாம் நடக்க போகுது, நம்ம ரோஜாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க? அடுத்த பிரமாவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.